சண்டே அதுவுமா நோக்கம் அண்ட் சிம்பிளிஃபிக்ஸோட நாங்க தயாரா இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாளைக்கு சண்டே என்னென்ன ஸ்பெஷலா சமைக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? புதுசா ஏதாவது ஐட்டம் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜை ரெஃபர் பண்ணுங்க. எஸ் எக்ஸ்பெரிமெண்டல் கிச்சன் அப்படின்னு இந்த சேனலுக்கு போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபிஸ் இருக்கு. வளர்ந்து வரும் ஒரு சேனல், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர யூடியூபர் ஆகிடுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, போரூர் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஹோம்மேட் பிரியாணி, சிக்கன் வடை, ஆனியன் ஃப்ரை இதெல்லாம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்க. ரொம்ப 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 அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நூர்ஸ் தர்பார், ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க ஃப்ரீயாக. போரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், ஃப்ரீயாக டெலிவரி பண்ணாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மினிமம் சார்ஜோட அவங்க வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நூர்ஸ் தர்பார் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். சாப்பாட்டு சம்மந்தமாக நிறைய பேசியாச்சு, எபிசோட்குள்ளே போகலாமா? ஹாய், ஹலோ எவ்ரிவன். போன வாரம் எங்களுடைய எபிசோடுக்கு நீங்க கொடுத்த ஏகோபித்த வரவேற்பை தொடர்ந்து எந்த வரவேற்பும் கொடுக்கலாட்டியும் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், நாங்க அப்படிதான் பேசுவோம். மோனா, அந்த போன வாரம் நல்லா ஷோ போனதுனால அந்த பைக் கொடுத்தனே அதோட பிடிச்சிருந்துச்சுமா? பைக், என் பைக்கு ஒரு கீச்சைன் கூட கொடுத்தது இல்லை. வேற பாய கிளறாம பேமெண்ட் போட்டுட்டு எபிசோட் உள்ள போலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். இந்த வாரம் நம்ம என்ன படம் பார்க்க போறோம்? நல்ல கேள்வி. இந்த படத்தோட ஹீரோ தன்னோட முதல் படத்துல ரியாசன் ரைட்ல ஹேண்டில் பண்ணிருப்பார். அதுக்கடுத்த வந்த படங்கள்ல ரிச்சா பரட லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிருப்பார். நடுவுல கொஞ்ச நாள் காணாம போயிருந்தாரு. காணாம போயிட்டு ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாரு. இந்த படம் நீங்க தான் பண்ணிருக்கீங்களா சார் அப்படின்னு யாராவது கேட்டா கருப்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணுவாரு. ஐயோ, நான்ல என்ன மாதிரி யாரோ லுக் கலெக்ட் பண்ணிட்டாங்க, நான் இல்ல அப்படின்னு அவரே ஒத்துக்க மாட்டாரு. ஆனா இது அவர் தான். அப்படியாப்பட்ட படம் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போற கதிர்வேல் காக்கு. கதிர்வேலன் காதல் படத்தையும் நீங்க தனியா பாத்திருப்பீங்க, அது ஒரு லவ் ஸ்டோரி. கதிர்வேல இங்க இருந்து எடுத்து காக்காவை சுருகி சேர்ந்து செஞ்ச உப்புமாதா கதிர்வேல் காக்கு. இந்த படத்துல இயக்குனர் பாரதி ராஜா அவரோட சன் மனோஜ் பாரதி ராஜா நடிச்சிருக்காரு. தீ வச்சு கொளுத்தணுங்க, எப்படி சார் பேச முடியும்? அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருப்பாங்க லோ பட்ஜெட் லட்சுமி மேனன். அதுக்கப்புறம் நடிச்சிருப்பாரு. இவங்களுக்காக ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு பட் அந்த பேரை கூட நான் ஏத்துப்பேன். அந்த இன்டர்நேஷனல் தகுதிக்கு இருக்கிற லேப் மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. நாலே நாலு ஷெல்ஃப் இருக்கும், கிச்சன் ஷெல்ஃப் மாதிரி. மேல் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா வந்து எண்ணெய் சட்டி, கீழ் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா வந்து தோசைகள்ல, அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டி வைக்கிற மாதிரி நாலு ஷெல்ஃப் இருக்கும். அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு இருக்கிற லெபரட்டரியும். நாலு பிப்பட்டு, நாலு பியூரட்டு, நாலு டெஸ்ட் டியூப், இதுதான் நம்ம ஹாரி பாட்டர் அனந்தும்.
த கிரேட் சயின்டிஸ்ட் ஹாரி பாட்டர் அனந்தோட சயின்ஸ் லேப் கடைன்னு சொல்லிட்டியா? ஆனா மோகனா, வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் ஆபீஸ்ல சேர்ந்தேன் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கடவுளோட கிருபை, கடவுளோட திருவிளையாடல், சாபம்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்துல அடுத்து இந்த படத்தோட மெயின் கதைக்கு ஈக்குவலா இன்னொரு கதை ஓடும். அது வந்து இந்த டைரக்டர் ப்ரொடியூசரோட கெட்ட நேரமா இல்ல பாக்குற நம்மளோட கெட்ட நேரமா தான் தெரியும். நம்மளோட கெட்ட நேரம் தான் அப்படியே வச்சு, கண்டிப்பா நம்மளோட கெட்ட நேரம் தான். ஏன்னா இந்த படத்துல அப்படியாப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருக்குது. இதோ இவங்க தான் ஜேம்ஸ் பாண்ட். ஏய், உன்ன மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்க வந்த ஜேம்ஸ் பாண்ட்ரா, உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. ஆஹா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜேம்ஸ் பாண்டுக்கு உண்டான மரியாதை போச்சேடா. இதோ இவர் தான் நான் முன்னாடியே நீங்க காமிச்ச ஹாரி பாட்டர் அனந்து சயின்டிஸ்ட். ஐ அம் கிரேட் சயின்டிஸ்ட் ஹாரி பாட்டர் அனந்து. எஸ் அந்த கேங்ல அப்புறம் ஒரு இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. ப்ளீஸ் நீலே பாத்துக்கோங்க. போயா போயா, நானும் ரெடியா இருக்கேன். ஒயிட் பீஸ். சோ இந்த ஜேம்ஸ் பாண்ட் தன்னோட கேஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த சயின்டிஸ்ட் கோரி போட்டர் குடந்தோட நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. அதுக்கு இந்த சயின்டிஸ்ட் என்ன கொடுத்தாரு தெரியுமா? 5 ரூபாய் பொம்மக்கார். ஐ கார் சி எனக்க சார், கார் கார் மாட்டாரு. இது எதிரிகளை தாக்கும் பாம் பாராசூட்டும் கொடுப்பார். இட்ஸ் நாட் நார்மல் பால், வாட்ச் தி இதென்ன பிரமாதம், இதோட பெசலைட்டோ இருக்கு. நீங்க வந்து ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஜெண்டரா மாறணும்னா நீங்க வந்து பாம்பேக்கு எல்லாம் போயிட்டு ஆபரேஷன் பண்ணணும், செலவு பண்ணணும் அவசியமே இல்ல. நாலாம் கொடுத்து ஒரு மாத்திரை வாங்கி லபக்குற வாயில போட்டு முழுங்கனா போதும், லொடக்குன்னு நீங்க மாறிடுவீங்க. கும்தாவா பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற இந்த டேப்லெட் எடுத்து போட்டீங்கன்னா அகோரமா இருக்கிற ஒருத்தங்க கூட அழகான பொண்ணா மாறிடும் சார். இவங்களுடைய ட்ராக் தான் இந்த படத்துல சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு பார்த்தா இந்த கிராக்குங்க செய்யற வேலையை பாருங்க. அதான் கமிஷன் ஆபீஸ்க்கு போச்சுனா உங்க கையங்கள வந்து பிடிப்பாங்க, தூக்கி போல ஜெயில போடுவாங்க. அங்க உட்கார்ந்து நீ புளியோதரை தின்னடா. ரைமிங் சொல்லலாம், ரைமிங் சொன்னா புரோட்டா சொல்லலாம்ல. ரவுடிகள புடிக்க போற இடத்துல போய் புழல் ஜெயில புளியோதரை போடுவாங்களா புரோட்டா போடுவாங்களான்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த 5 ரூபாய் கார் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து அதை வச்சு ஆக்சுவலி மர்டரர்ஸ் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றதே நம்ம காதுல பூ சுத்துற மாதிரி. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த மர்டரர்ஸ் கிட்டே இவங்க வந்து ப்ராடக்ட் டெமோ காமிச்சிட்டு இருப்பாங்க. இது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்லாக் எல்லாம் காமிச்சு பேசிட்டு இருப்பாங்க. பிடிக்க போறோட டேய், நீ இதை தப்பு பண்ணிருக்க, நாங்க உங்களை பிடிக்க போறோம், எப்படி பிடிக்க போறோம், இதோ எங்க கிட்ட ஒரு அதிசய பொருள் இருக்குது அப்படின்னு அவங்க கிட்டே போய் சொல்லிடுவாங்க. காப்பி அடிச்ச பையன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில போய் உட்கார்ந்து டீச்சர் கிட்டே மாட்டின மாதிரி. அதுவும் அந்த பச்சை பாம்பு இருக்கே, அத மேல தூக்கி போட்டா அது வெடிச்சு ஒரு பெரிய கொடை வந்து எங்க நாலு பேரை மட்டும் கவர் பண்ணும். மோனா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அப்போ வண்டிக்கு ப்ராப்ளமா இல்ல உங்களுக்கு ப்ராப்ளமா? நீங்க சம்பளம்னு ஒன்னு கொடுத்தாதான் என் வண்டியவே புக் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். பட் எனி கண்டென்ட்டுக்குள்ள போலாம் வாங்க. என் வண்டியில ஒன்னு பெட்ரோல் தீந்து போச்சுன்னா தீந்து போச்சுன்னு சொல்லுவேன், இல்ல பேட்டரி இல்லன்னா பேட்டரி இல்லன்னு சொல்லுவேன். பட் அது உங்களுக்கு ப்ராப்ளமா? எனக்கு எப்படிங்க ப்ராப்ளம் ஆகும், ஒன் டே நின்னா எனக்கு எப்படிங்க ப்ராப்ளம் சொல்ல முடியும்? ஆனா இங்க ஹீரோயின் நம்ம ஹீரோ கதிரவேலோட ஜீப் நின்னா சொல்றாங்களே. வண்டிக்குங்க, வண்டிக்கு ப்ராப்ளம்னா நீங்க போக முடியாது, அது உங்களுக்கும் ப்ராப்ளம் தானே. நானா இருந்தா இல்லைன்னா சப்பு நிறைஞ்சிருப்பேன். பாவம் ஒரு ஹீரோ, ஹீரோயினை பார்த்து சிரிச்சாகணும், ரொமான்ஸ் லுக் விடணும் அப்படின்னால ஏன்னா வந்து ஹீரோக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிரும்.
எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் உட்கார்ந்து அந்த மிஸ்டரியை சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏடிஎம் கேஸ், ஏடிஎம்ல வந்து அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. ஏடிஎம்ல வந்து அந்த மர்டரர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க, டெரரிஸ்ட் எல்லாம் வந்து கேஷ் எடுத்து போயிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த லோ பட்ஜெட் லட்சுமி மேனன் வந்து போன் பண்ணுவாங்க, வரீங்களா கொஞ்சம் உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து டக்குனு ஏஞ்சு போயிருவாரு, வரீங்களா உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணுவாங்க அந்த பொண்ணு. உடனே இவர் வந்து டீ குடிச்சோட கக்கா போற மாதிரி ஏஞ்சு ஓடிடுவாரு. ஸ்வேதா பேசுறேன், சொல்லுங்க. நான் எஸ்டேட் பிள்ளையார் கோயில்ல இருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வர முடியுமா? தேங்க்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்க. போன உடனே வந்து அடுத்து என்ன, பாடல் காட்சிகள் தானே. அந்த பாடல் காட்சியை வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்தே தீரணும். ஏன்னா தப்பி தவிர ஒரு ரெண்டு செகண்ட் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரியே உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும், ரெண்டு பேரும் டூயட் பாடுவாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேரும் கிடையாது, மனோஜ் மட்டும் தனியா வச்சு நம்ம டைரக்டர் எடுத்திருப்பாங்க. லோ பட்ஜெட் லட்சுமி மேனோட காட்சி கிடைக்கல போல, அதனால எங்கேயோ ஒரு பீச்சுக்கோ எங்கேயோ கூட்டு போயிட்டு ஓரமா அவரை மட்டும் அப்படி ஆட விட்டு அந்த பாடல் காட்சியை முடிச்சிருப்பாங்க. காட்சிகள் முடிச்சு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு இங்க குங்குமம் வச்சிருக்கோம், அப்பதான் நமக்கு தெரியும் ஓகே தே ஆர் மேரிட் இட் சீம்ஸ் அப்படின்னு. சோ நீங்க தியேட்டர்ல படம் பாக்குறப்போ இந்த தம்மடிக்கு பயந்தாலும் இல்ல இந்த வீடியோல பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி இருந்தா கூட, அதுக்கு நடுவுல மனோஜுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க சொன்ன கதைக்கு இப்ப லிமிட் வந்துருச்சா? வந்துருச்சு. இடிக்கலையே மூக்க புடிங்கி விட்டுருவேன். தான் பொண்டாட்டி தான் தனக்கு பால் ஊத்த போறான்னு தெரியாமையே நம்ம ஹீரோ கதிரிவேல் பொண்டாட்டி கொடுத்த டீய குடிச்சிட்டு இருப்பாரு. சொல்லாதீங்க, அந்த ஸ்பாயிலர் ரிவ்யூ சொல்லாதீங்க. ஸ்பாயிலர் ரிவீல் பண்றீங்க. ஸ்பாயிலர் இந்த படத்துக்கு. ஆ சரி, அது என்ன அப்படினா, இந்த படத்திலேயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ கதிரிவேல போட ஐ மீன் சுட ஹீரோயின் வந்திருப்பாங்க, அதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேலுவர் அவரோட மனைவியே சுட்டு கொன்னுட்டா அப்படிங்கற நியூஸ் ரெண்டு நாள்ல பேப்பர்ல வரும். சொல்லிட்டீங்களா? அதுக்கு அப்புறம் என்ன டிஸ்யூ சொல்லிட்டீங்க? இப்ப அவங்களை பாக்குறப்ப எவ்வளவு போர் அடிக்கும். சோ அதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க பிளான் படி ஹீரோவை போட்டாங்களா இல்ல ஹீரோ ஹீரோயினை போட்டாங்களா, அதுதான் இந்த படத்தோட பயங்கரமான கதை. இந்த இடத்துல நான் ஒரு சீனை மென்ஷன் பண்ணியே ஆகணும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஹைடெக் லேப் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட் வரும். இதே மாதிரி ஒரு ரூமா இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிடல்ஸ்ல ஒரு பெட் இருக்காது, இன்ஸ்பெக்டர் படுக்க வச்சிருக்கிற இடமா அது, ஒரு 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 பிளட் ஏத்த மாட்டாங்க, அவருக்கு வந்து புல்லட் உரசிட்டு போயிருக்கும் அப்படி. ஆனா வந்து பிளட் ஏத்தி இருக்க மாட்டாங்க, ஈசிஜி பார்க்க மாட்டாங்க, கேட்டா வந்து ஐசியூன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆஸ் யூஷுவல் எல்லா தமிழ் படத்துலயும் நான் வந்து ஃபைட் நடக்கும்ல, சுட்டுட்டே இருப்பாங்க, ஹீரோ மேல மட்டும் கண்டிப்பா புல்லட் படவே படாது. இந்த படத்துல அந்த மாதிரி எல்லாம் கிளீஷே எல்லாம் கிடையாதுப்பா. இந்த படத்துல வந்து ஏன்னா ரெண்டு வாட்டி மனோஜ்க்கு வந்து அடிபட்டு இருக்கும், ஒரு தடவை புல்லட்டே வாங்கியிருப்பாரு அவரோட கையில. ஆனாலும் கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி வருமா, இந்த முன்னாடி இருப்பாரு நம்ம ஹீரோ கதிர்வேலு, சுத்தி இருக்க வாங்கி எல்லாம் எப்படி வச்சு டுமில் 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 சுடுவாங்க, அவன் ஃபுல்லா வந்து ஜீப்பை பார்த்தா சுடுவான். என்ன கூட இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும், ஒரு படுகர் பாட்டு, ஆக்சுவலா நல்லா தான் இருக்கும். ஆனா டைரக்டருக்கு அந்த பாட்டையும் நான் ஓட்டிட்டேனால என்ன தெரியல, ஆனா டைரக்டருக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேல பயங்கர ஆர்வம் போல. இந்த ஃபயர் கிராக்கர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல பகல் நேரத்துல டைரக்டர் எடிட்டர் போப்பா போட்டு விடுப்பா, சும்மா தானே போட்டு விடு, எஃபெக்ட்ஸ் போட்டு விடு. பகல் நேரத்துல நம்ம அந்த பட்டாசுலாம் வெடிக்குது இல்லையா, அது மாதிரி. அதுக்கு எதுக்கு பின்னாடி ஊட்டி மலையில எதுக்கு அம்புட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் மாறிட்டேன் Last but not least, best EMT.
small pill. மாத்திரை போட்டா அழகா இருக்கிற அந்த பொண்ணு மறுபடியும் அகோரமா ஒண்ண மாதிரி மாறியாரு. இப்ப அந்த படத்தோட மோரல் என்னன்னு இவர் சொல்றாரு. எந்த பொண்ணையாச்சும் நீங்க கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி பாஸ்ட்ல அந்த பொண்ணோட சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. இல்லன்னா பாங்க படத்துல வர மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பழி வாங்குற சீன் எல்லாம் நடந்துரும். அதனால செக்அப் பண்ணிக்கோங்க, அப்படியே கிச்சடிக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட எண்டில் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவோட எண்டில் இந்த படத்தை உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு வசனத்தை இந்த படத்துலேயே வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. எஸ், பார்த்துட்டு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க.